அரசியல் வாதிகளிலேயே மிகச்சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் விருது கொடுக்க வேண்டும் என்றால் உலக அளவில் மோடிக்கும் கொடுக்கலாம். உலக அளவில் அப்படி மக்கள் முன்னால் நடித்து காட்டக்கூடிய, பேசி காட்டக்கூடிய மிகப்பெரிய நடிகர் தான். மக்களை ஏழ்ப்பதில் எம்ஜிஆரை தான் எத்தனை மகா திலகம் என்பார் கலைஞர். எத்தனை மகா திலகம் யார் என்றால் மோடி. இன்றைக்கு மக்களை ஏழ்ப்பதில் கெட்டிக்காரன், பேச்சு திறமையை வைத்து நல்லவரை போல் நடித்து காட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் மோடி. நீங்கள் அந்த வரலாற்றை பார்த்தால் எல்லா இடங்களிலும் பாஜக சமூக பதற்றத்தை உருவாக்குவதையே தங்களின் செயல் உத்தியாக, ஸ்ட்ராட்டஜியாக கையாளுகிறார்கள். தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். கலைஞர் இருந்தவரை வாழாட்டவில்லை. ஏன், ஜெயலலிதா அம்மாவையும் நாம் இந்த இடத்திலே நினைவு கூர்ந்துதான் ஆக வேண்டும். 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் உணர்ச்சி வயப்பட்டு அவர் திமுகவை விட்டுவிட்டார். மோடியை கடுமையாக சாடி பேசினார். மோடியால் ஏடியா மோடி பார்க்கலாம் வா என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் ஜெயலலிதா அம்மையார். என் வாழ்நாளில் ஒரு தவறு இழைத்து விட்டேன், ஒரு குற்றம் இழைத்து விட்டேன், அதை ஒப்புக்கொள்ளுகிற துணிச்சல் எனக்கு இருக்கிறது, அதற்காக வருந்துகிறேன். அந்த குற்றத்தை இழைத்ததற்கான பரிகாரமாகத்தான் 13 மாதங்களில் வாஜ்பாய் ஆட்சியை நான் கவிழ்த்தேன். இனி எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளவே வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார். எடப்பாடி அவர்கள் இதையெல்லாம் மறந்து போயிருப்பார். 2014 தேர்தலில் எடப்பாடி மறந்து போயிருப்பார். தோளில் தூக்கி சுமக்கிறார். ஒரு பெரும் துரோகத்தை தமிழ் சமூகத்துக்கு செய்கிறார். ஒரு பெரும் கேட்டை கொண்டு வந்து இங்கே சிவப்பு கம்பளம் விரித்து காலூன்றுவதற்கு வழிவகுக்கிறார். இது திமுகவுக்கு எதிரான வேலை என்று அவர் நினைக்கலாம். அல்லது தன் மீது சிபிஐ வழக்கு போட்டுவிடக் கூடாது, தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சுமக்கலாம். ஆனால் அவர் செய்வது தமிழ் சமூகத்திற்கு மிக பெரும் துரோகம். அதிமுக இல்லாவிட்டால் பாஜக காரன் வாயை திறக்க மாட்டான், வாராட்ட மாட்டான், சுருட்டி அழித்துக் கொள்ளுவான். எந்த துணிச்சலிலே அவன் பேசுகிறான், என்ன இருக்கிறது இங்கே? அதிமுகவை 10 காலமாக அவர்கள் தொடர்ந்து ஆட்சியை இருந்த காலத்தில் இங்கே ஊடுருவி இருக்கிறார்கள். வயப்பட்டுவிடக்கூடிய சாதாரணமான கட்சி திமுக அல்லது தலைவர் கலைஞர் தளபதி என்றவர்கள் கணக்கு போட்டு பார்க்கிறார்கள். செய்ய வேண்டிய நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய ஆற்றல் நம்முடைய தளபதி அவர்களுக்கு உண்டு. அவர் அண்ணாவோடும் பழகியிருக்கிறார், பெரியாரோடும் இருந்திருக்கிறார், கலைஞர் மடியில் தவழ்ந்து அரசியல் கற்றிருக்கிறார். எல்லா உத்திகளும் கலைஞரிடமிருந்து கற்றுக்கொண்டவர். அதனால்தான் எச் ராஜா சொன்னார், கலைஞரை விட ஆபத்தானவர் தளபதி என்று. இதுதான் நற்சான்றிதழ். தளபதிக்கு தந்திருக்கிற சான்றிதழ்களிலே இந்த சனாதனிகள் தருகிற சான்றிதழ் தான் சிறப்பானது. ஆபத்தானவர்தான் சனாதன சக்திகளுக்கு ஆபத்தானவர்தான். அதனால்தான் தன்னுடைய பிறந்த நாளில் அவர் பேசிய அந்த உரை இன்றைக்கு இந்தியா முழுவதும் விவாதிக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. ஜனநாயக சக்திகள் அனைவரும் அதை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறார்கள். யாரும் எதிர்பார்க்கவில்லை. தளபதி அவர்களின் பேச்சில் இவ்வளவு உறுதிப்பாடு இருக்கும். தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டுக்கு மேல் இருக்கிற நிலையிலும் கூட ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே வழிகாட்டக்கூடிய வகையில் முற்போக்கு சக்திகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் அரைகூவல் விடுக்கிற வகையில் ஆழ்ந்த தெளிந்த உரை. இதை செய்யக்கூடாது, இதைத்தான் செய்ய வேண்டும். 3வது அணி என்பதெல்லாம் கரையேறாது. காங்கிரஸ் இல்லாமல் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி பெறாது. இப்படி சொல்லுவதால் காங்கிரசின் மூலம் திமுகவுக்கு எந்த பயனும் இல்லை. நாட்டின் மீதுள்ள அக்கறையால் தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் பேசுகிறார், மக்கள் மீதுள்ள அக்கறையால் பேசுகிறார். அதனால் என்ன பின்னடைவு ஏற்படும் என்பதை பற்றி அவர் கவலைப்படவில்லை.
எவ்வளவு பேர் இதற்கு ஆதரவு தருவார்கள் என்பதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. போன தேர்தலிலும் கூட முதல் முதலில் எடுத்த எடுப்பிலேயே தளபதி அவர்கள்தான் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லுகிற துணிச்சல் பெற்றவராக இருந்தார். எதற்காக சொல்லுகிறார், ஏன் சொல்லுகிறார்? சனாதன சக்திகள் வலிமை பெற்றுவிடக் கூடாது, ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது. அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னவெல்லாம் தீங்குகள் அவ்வளவும் இங்கே வந்து குவியும். இப்போதே அவர்கள் உடன்கட்டை ஏறுகிற சதி மாதா வழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசுகிறார்கள். வெளிப்படையாக வன்முறைகளை தூண்டுகிறார்கள் கர்வாப்சி என்கிற பெயரால். வெளிப்படையாக மதமாறுகிறார்கள் என்கிற பெயரால் தேவாலயங்களுக்குள் புகுந்து தாக்குகிறார்கள், கும்பல் கொலைகளை செய்கிறார்கள். இந்த உணவைத்தான் உண்ண வேண்டும் என்கிறார்கள், இந்த உணவை உண்ணக்கூடாது என்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு போய் காவி துணியை கொடுத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு ஆபத்தான அரசியல், எவ்வளவு கேடான அரசியல். தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பது என்பதுதான் அவர்களின் செயல் தந்திரம். இதுபோன்ற அவதூறுகளை பரப்புவதன் மூலம் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். பிஜேபி பீகார் என்கிற ஒரு ட்விட்டர் பக்கத்தில் தேஜஸ்வி இங்கே வந்துவிட்டு போனவுடன் பதிவு செய்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் கொலை நடக்கிறது, பீகாரிகளை தாக்குகிறார்கள், வன்முறையில் ஈடுபடுகிறார்கள், அங்கே போய் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இவர் வாழ்த்து சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். அது வெறும் பீகார் அரசியல் அல்ல, தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லோரும் எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அறைகூவல் விடுத்த நிலையில் நாம் சேர்ந்துவிடக் கூடாது என்று தடுப்பதற்கான ஒரு அரசியல் உத்தி. நிதிஷ்குமார் அவர்களோடு எந்த இணைப்பும் பிணைப்பும் அகில இந்திய அளவில் ஏற்பட்டுவிடக் கூடாது. காங்கிரசோடு அவர்களை சேர்க்கிற முயற்சியில் திமுக வென்றுவிடக் கூடாது. இதை தடுக்கிற முயற்சி இன்னும் என்னென்னவெல்லாம் செய்வார்களோ தெரியாது. எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அவங்கள்ட்ட பொலிட்டிக்கல் மொராலிட்டியும் இல்லை, பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் கிடையாது, அரசியல் அறம் இல்லை, அரசியல் நேர்மை இல்லை. எந்த திட்டங்களை, எந்த உத்திகளை கையாண்டாவது, எந்த தந்திரத்தை கையாண்டாவது வன்முறைகளை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்பதிலே குறியாக இருப்பார்கள். அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களை இந்துக்கள், இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று பார்க்கிறார்கள். சமூக பிளவினை அவர்களின் அரசியலில் முக்கியமானது.